சரிடா ஓகே, நீ என்ன பண்ணுவோ நீ பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிடுவேன். என்னடாங்கிற என்னடானா இல்ல இதுவரைக்கும் மரியாதை தானே பேசிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி மரியாதை பேசு. இல்ல உனக்கு என்ன மரியாதை, நீ ஏன் ஒழுங்கு இல்ல, உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் சொல்லு. கரெக்டா பேசு சரியா, நான் இப்பதான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன், உன்னை எங்க சொல்லணுமோ சொல்லி அறுக்க வேண்டிய இடத்துல அறுக்க சொல்றனாலயான் மட்டும் நீ பாரு. இங்க தம்பி கிட்ட எல்லாம் அந்த ரெக்கார்ட காட்டுறேன், உங்க அப்பா அம்மாட்டையும் காட்டி உன்னை செருப்பாலேயே அடி வாங்க வைக்கிறனாலயான் மட்டும் பாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், சும்மா இல்ல உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, ட்ரௌசரோட உட்கார வச்சு தட்டுவாங்கடா, அடிப்பாங்க உன்னு, அப்ப நான் பாத்துட்டு சிரிப்பேன். அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துறேன். ஓரா வச்சிருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கற கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க சரியா. ஐயோ, நான் அதாவது பசங்களை விட பொண்ணுங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அதிக மதிப்பு உண்டு சரியா. அது இந்த லவ் பண்ணி ஏமாத்திட்டேன் அப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு 2 மாசம் என்னெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க சரியா. அதுவும் கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டாங்க. சொன்னா ஏய் நது என்ன, யாராவ பெரிய கை ப்ரோ, மகிழ்ச்சி சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாமாமா இந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்கிறான், மெசேஜ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறான், என்கிட்ட கூட காட்டினா மெசேஜ் பண்ணுது அப்படி இப்படின்ட்டு சொல்லி நம்ப வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட சீரபத்தை வெளியில் காட்டுச்சு சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க இடத்துல இருந்து ஒரு பொண்ணாக அவங்களோட ஆதங்கத்தை கோபத்தையும் வெளிப்படுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து இதை தப்பாக நினைக்கிறது எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவான்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஜிபி ரேப் தான் வருவாப்பில் சரிங்களா, வேறு யாரும் வர மாட்டாங்க, அவர் தான் வச்சு பிராங்க் பண்ணிருப்போம் சரிங்களா. அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டுவாங்க சரிங்களா. நீங்கள் இப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், வீடியோ முழுசாக பாருங்க, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் டார்கெட்லாம் கேட்கல, பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க சரிங்களா, வேறு எதுவும் நான் கேட்கல. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை, யாரும் அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டோ கேர்ள் ஃப்ரெண்ட்டோ ப்ராங்க் பண்ணிடாதீங்க, பண்ணால் அப்புறம் என்ன மாதிரி இந்த மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஸோ முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்லிட்டேன், பார்த்துங்க. ஓகே கேஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ப வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நம்ப வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பி என்ன பேசணுமோ அதை நல்லா பேசிட்டாங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2 வேணும் அப்படின்னு சரிங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கமெண்ட்டுக்கு மேலே வேணும், அப்படி வந்தால் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எடுத்து போடுவேன் சரிங்களா. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் விரும்பலை சரிங்களா. நான் பாட்டுங்க அடுத்த ஒரு வீடியோ கேம் பிளே வீடியோ எடுத்துகிட்டு போட்டு போயிடுவேன். ஸோ வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ, சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க, கேமில் இருக்கிறேன். கேம்லையா? ம், இன்னைக்கு காலேருந்து கால் பண்ணுறேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் கால் பண்ணவும் இல்லை. இல்லடி கண்டன் எடுத்துகிட்டு இருந்தேன், கண்டன் எதுவுமே இல்லை. அதான் ரொம்ப நாளாகவே கண்டன் தான் எடுக்கிறீங்க போல இருக்குது, ஃபோன் பண்ண கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. அப்படி சேனல் இப்போ ரொம்ப டவுனில் போயிட்டுருக்குது, நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சரியா. ரெச்சு சேனலில் கொண்டு வரணும் திரும்ப. சேனல்லாம் ட்ரை பண்ணுறது ஓகே, நானும் இருக்குங்கிறத கொஞ்சம் மறக்காமல் இருக்கணும் சார். என்ன போனே மறக்காம வந்துறே நானு, என்ன ஃபோன் பண்ணி கூடவா பேச முடியாது? நான் உண்ட நான் பேசவே இல்லையா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு தான இருக்கறேன். என்ன குட் மார்னிங் குட் நைட் இது ஒரு மெசேஜா? சாப்பிட்டியான்னு கூட கேக்கலையே. நான் சாப்பிட்டியான கேக்கலாம், நீ சாப்பிடாம இருக்க போறியா? என்னடி பேசிட்டு இருக்க, ஏய் எதுக்கு பெருஞ்சுளுறே? நான் என்ன கேட்டிட்டேன், சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேன். குட் மார்னிங் கேக்குறதுல ஒரு அர்த்தமே இல்ல. நான் கேக்குற சாப்பிட்டியான்னு கேக்க, நான் கேக்கலன்னா நீ சாப்பிடாம இருக்க போறியா? என்ன வீ பேசிட்டு இருக்க, இதேதான நாளைக்கும் நடக்கும். என்ன நாளைக்கு நடக்கும்? இல்ல எனக்கு புரியல, இப்ப எதுக்கு நீ எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன், என்னமோ என்ன இக்னோர் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. நானும் பாக்குறேன் கால் அட்டன் பண்றது இல்ல, இப்ப என்ன கோவப்படுற, கடுப்படிக்கிறேன். சரி என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம், நான் ஏன் கால் பண்ணல, கால் பண்ண சரி எடுக்கல, எப்பவும் பேசணும்னு தோணும், நான் கால் பண்றேன் ஆனா நீ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற.
ஏய் இப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்ற அட்டென்ட் பண்ணிருக்கேன்லடி, என்னடி விஷயம் அத சொல்றீ ஃபர்ஸ்ட். பேசணும்ங்கிறதுக்காக தான் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி கால் அட்டெண்ட் பண்ண மாட்டற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ என்னை விட்டு தூரம் போற மாதிரியே இருக்கு. என்ன இப்ப நான் உன்ன விட்டு ஆஸ்திரேலியா போயிட்டனா வெளிநாட்டுக்கு போயிட்டனா? பக்கத்து ஊர்ல தான் இருக்கிறேன், தூரம் போயிட்ட மாதிரிங்கிற. இதுக்கு இப்ப படத்துல உள்ள டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கிற. ஏய் எப்படி இருந்தாலும் ஒண்ணுதானே, எட்டி இருந்தா அப்புறம் எனக்கு தோணாதா பேசணும் அப்படின்னு? வி உன்ட்ட நான் பேசாமலாம் இல்லையே அபி. ஐயோ நீ பேசாம, அதாவது நல்லா பேசிய ரொம்ப நாளா ஆச்சு. கொஞ்சம் நம்ம இப்பெல்லாம் வந்து நம்ம கால் கனெக்ட் ஆகிறது ஒரு நிமிஷத்துக்கு மேல காலே போக மாட்டேங்குது, பேச மாட்டீங்க நீங்க, அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்க. கேட்டா கண்டென்ட் எடுக்கிறேன் கண்டென்ட் எடுக்கிறேன் இதே தான் சொல்றீங்க. நான் எப்படி எப்படி சொல்லி புரியுது? முன்ன மாதிரி சேனல்ல வீசும் போல சரியா வந்து நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப எப்படியாச்சும் பழைய நிலைமை கொண்டு வரணும் சேனல்ல, அதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சேனலும் முக்கியம் தான், அதே அளவுக்கு நானும் முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா. சேனல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் நான் ஒன் இயர். உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ண ஃபர்ஸ்ட் சொல்லு. பேசணும்ட்டு தான், வேற என்ன பேசணும்? எதிர்பார்க்க பேசணுமா? நான் பேசிட்டோம்ல, இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம், நானும் கால் பண்ணாமலே இருந்திருக்கலாம். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டே இருக்கீங்களே வந்ததுல இருந்து. சரிமா என்னமா சொல்லு. ஏ இரா வரண்டா, இரா இரா அஞ்சித்து, என்னமா சொல்லு. ஆ சரிடா போட்டு விட்டுற சரியா. ம் சொல்லுமா என்ன விஷயம்? நீங்க போங்க போயிட்டு கண்டென்ட் எடுங்க பரவாயில்ல. ஏய் என்னடி உன் பிரச்சனை, கால் பண்ற அப்புறம் ஒண்ணு இல்ல போய் கண்டென்ட் எடுங்கங்கற, என்னடி பேசணும் தானே சொல்றேன் உன்ட்ட. இப்படி பேசு பேசுன்னு சொன்னா எப்படி பேச வரும்? எப்பவும் போல ஜாலியா நார்மலா பேசினாதானே பேச வரும். சரியா சரியா, ஏதோ பிரஷர்ல பேசினேன் சரியா, கொஞ்சம் நாளா கொஞ்சம் பிரச்சனை அதான் புரிஞ்சுக்கு சரியா. சொல்லு ஆ சாப்பிட்டேன் சொல்லு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்ப என்ன பார்க்க வர? அப்படியே வர முடியாதுடி புரிஞ்சுக்க. இன்ன தஞ்சாவூர் கத்தனை டைம் வர என்ன வந்து பாக்குறதுக்கு போனாலும் முடியாதா? ஐயோ அபி வேலை விஷயமா வருவேன். அபி வேலை விஷயமா வருவேன் அப்ப என்ன ஒரு 10 நிமிஷம் ஆக போதா வந்து பாத்துட்டு போறதுக்கு? சரி அபி இன்னொரு நாள் வரேன். அபி வரேன் சொல்லு. ஃபெப் 14 எங்க போறோம்? எங்க போறோம்னா புரியல. ஃபெப் 14 ஏய் தமிழ்ல சொல்லு. வால்டன்ஸ் டே அன்னைக்கு எங்க போக போறோம் கேட்டேன். என்னைக்கு அது வருது? என்னைக்கு வருதா? என்னைக்குடி? 14ஆம் தேதியா? ஆமா ஃபெப் 14 அப்புறம் அதுதானே. உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் புரியாது சரியா? பிப்ரவரி 14ஆம் தேதி எங்க போறேன்னு கேளு, நான் சொல்லிவா சொல்றேன் ஓகேவா? சரிங்க, பிப்ரவரி 14ஆம் தேதி நம்ம எங்க போறோம், எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? பதிலே வர மாட்டேங்குது என்ன? ஆமா அபி அவன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு, அதனால எப்படி சொல்றேன்னு தெரியாமலே நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல எப்படி சொல்றேன்னு தெரியலனா புரியல. ஃபெப் 14 அப்ப வேற ஒரு பொண்ணு கூட பிளான் போட்டு வச்சிட்டியா? வேற பொண்ணு கூட எல்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட 13ஆம் தேதி. ஃப்ரெண்ட தானே பார்க்க போற? அவ ஃப்ரெண்டா இல்ல ஃபியூச்சர்ல வரப்போற வைஃப் ஆன்லாம் எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா கூட நீ கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்.
ஆனா அவ ரிப்ளை பண்ணுவா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கரெக்டர மாதிரி பேசுறாங்கன்னா புரியல எனக்கு. அக்கறை உள்ள மாதிரியே பேசுவா, அக்கறை அக்கறையா தான் பேசுறா. ஆனா நீ ஒன்ட்டா அந்த அக்கறை இருக்கானு எனக்கு தெரியல. அது பேசுறது இல்ல, அது எப்படி இப்ப அக்கறை இருக்கிறவங்க பின்னாடி அக்கறை இல்லாம மாறுவாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அது எனக்கு தெரியலப்பா. எனக்கு அவ இப்ப உங்ககிட்ட இருந்த அன்பை விட அவங்கிட்ட நிறைய கிடைக்குது அவகிட்ட. ஓ, அப்ப நான் இதை ஆரம்பத்துல யோசிச்சிருக்கேன், அன்பு கிடைக்காது அப்படிங்கும் போது விட்டு போயிருக்கேன். இப்ப மட்டும் உனக்கு என்ன பத்து நாளா பேச சரியா பேசல அப்படி இப்படின்ட்டு நீ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. ஏன் இதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட வந்து அபி அபினி பேசும்போது எங்க போற? ஒரு ஒரு அன்பா பேசுறியா? அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, நான் அங்க போறேன், இங்க போறேன், கேம் விளையாண்டு இருக்கிறேன், என்ன என்னைக்காவது ஒரு நாள் அன்பா அன்பா பேசிருக்கேன் என்கிட்ட? பொண்ணுங்கன்னா அப்படிதான், அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? எப்பவும் பேசிட்டே இருக்க முடியுமா என்ன? எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்க பேச முடியும். ஆனா அவ அப்படி இல்ல, ஐயோ நான் நாம மாட்டேன்ப்பா, எதுக்கு என்ன எதுக்கு ஏமாத்தி என்ன இப்ப உனக்கு கிடைக்க போகுது? என்ன புரிஞ்சுக்க இதெல்லாம் நான் ஏன் நம்பணும்? எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியலடி. என்ன பாக்க வரான்றிருக்கா? சரியா, சரி பார்க்க தானே வரேன்ருக்காங்க, ஃப்ரெண்டாக பார்க்க வர போகிறாங்க. நீ உடனே ஃபிப்ரவரி 13 மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தமா என்ன? ஆல்ரெடி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறா. மேரேஜ் பண்ணால் நான் ஒரு நல்ல பையன், உங்களை மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்போ இத்தனை நாளைக்கு நீ என்ன லவ் பண்ணதுக்கு? லவ் பண்ணோமா? எங்கடி லவ் பண்ணோம்? ஆ, விலகி தானே இருந்தோம். எப்போ பார்த்தாலும் ஒரு பேசுறது பூராவே. என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறோமா சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம், எங்க வெளிய மீட் பண்ணலாம்னா மீட் பண்ணாதான் பாசம். அப்பா விட மாட்டாங்க, அம்மா விட மாட்டாங்க, எங்கடி போற, ஏன் போற, எதுக்கு போறன்னு கேக்குறாங்க. என்னால வர முடியாதுக்குன்னா என்ன, எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்லிட்டு தான் இருக்கிற. பார்த்து நின்னு பேசிக்க முடியுதா நேர்லன்னு? சரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு இருக்காங்கன்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். கரெக்ட் பண்ணிக்கங்களா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் தெரியும், அடுத்து இந்த பொண்ணும் இல்லாம அடுத்து அந்த பொண்ணுனா வேற எதுவும் பொண்ணுனா? அப்படின்னா இல்ல, கண்டிப்பா எனக்கு ஏத்த பொண்ணு தான். நல்லா அன்பாவும் பாத்துப்பான்னு தெரியுது, நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி. ஓ, அதனால தான் சொல்றேன். அப்ப ரிச்ங்கிறதுனால பாத்துட்டீங்கன்னு சொல்லுங்க, அன்பா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. அப்படிலாம் இல்ல, நல்ல பொண்ணு. அப்ப நான் கேட்ட பொண்ணுங்கிறீங்களா? எனக்கு ஏற்படாது. நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிடுவேன். என்னடாங்கற? என்னடானா? இல்ல இதுவரைக்கும் மரியாதை தானே பேசிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி மரியாதை பேசணும். இல்ல உனக்கு என்ன மரியாதை? நீ ஏன் ஒழுங்கு இல்ல, உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் சொல்லு. கரெக்டா பேசு. சரியா, நான் இப்பதான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன். உன்னை எங்க சொல்லணுமோ சொல்லி அறுக்க வேண்டிய இடத்துல அறுக்க சொல்றனாலயான் மட்டும் நீ பாரு. இங்க தம்பி கிட்ட எல்லாம் இந்த ரெக்கார்ட காட்டுறேன், உங்க அப்பா அம்மாட்டையும் காட்டி உன்ன செருப்பாலே அடி வாங்க வைக்கிறனாலயான் மட்டும் பாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சும்மா இல்ல, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ட்ரௌசரோட உட்கார வச்சு அட்டுவாங்கடா, அட்டிப்பாங்க உன்ன. அப்ப நான் பாத்துட்டு சிரிப்பேன். போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கற கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சரியா, அதாவது பசங்களை விட பொண்ணுங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அதிக மதிப்பு உண்டு. அதாவது இந்த லவ் பண்ணி ஏமாத்திட்டேன் அப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு ரெண்டு மாசத்துல என்ன வெளியே எடுத்துருவாங்க. சரியா, அதுவும் கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன அபி, என்ன என்னடி கிரிமினல் தனமா பேசிட்டு இருக்க?
என்ன அளவுக்கு வேணாலும் போலாமே, தப்பு இல்லையே. என் வாழ்க்கை இது ஒண்ணு, என் கூட வாழு, இல்லைன்னா ஜெயில போலீஸ்காரங்களோட வாழு. பின்ன என்ன பண்ண முடியும் இப்படியே நீ ஒவ்வொரு பிள்ளைய ஏமாத்திட்டு இருக்க மாட்டேன் என்ன நிச்சயம். அதான் உன்ன கொண்டே ஓபன் இருக்க. சத்தியமா சத்தியமா பிராங்க் தாண்டி பண்ணேன். இது உனக்கு ஏமாத்தலாம். ஒரு லவ் ஸ்டேக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓ பிராங்க்கு நாளாடா மவனே, உன்னை கொல்லாம ஓட மாட்டேன், நீ வா வீட்டாண்ட வாடி உனக்கு. ஓகே கேஜ், வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிய போகுது. போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க பொண்ணுங்களா இருந்தாலும் சரி இல்லை பசங்களா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே பாருங்க. பார்த்தீங்களா, சிரிச்சிங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, அதோட போங்க. அதை விட்டுட்டு நீங்களும் இந்த லவ்ஸ் கிவ்ஸ் இப்படி இருக்காதிங்க சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க கண்டிப்பா சின்ன பசங்களா தான் இருப்பீங்க, பெரியவங்க யாருமே இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க சரிங்களா. ஏன்னா அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. சின்ன பசங்களா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வயசில் ஸ்கூல் போகிற வயசில், இந்த காலேஜ் போகிற வயசில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கோலை நோக்கி போங்க, அதை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுற வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த லவ்ஸில் இறங்கிட்டு இந்த லவ் லவ்னு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு பூரா அதுலேயே இருக்கும் ஓகேலா. மற்றதை பற்றி யோசிக்கே தோணாது, தோணவும் விடாது ஓகேலா. எனி டைமு சேட் பண்ணணும், கால் பண்ணணும், பேசணும், இப்படியே தான் பார்த்தீங்கன்னா மைண்டு இருக்கும் சரிங்களா. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தள்ளிவிங்க, ஓரம் கட்டிவிங்க சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு வயசு வரும் சரிங்களா. இங்கே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்களோ இல்லை அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்களோ, அது ஆனால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் சரிங்களா. ஓகே கேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ முடிய போகுது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல மெசேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஜ். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.